யூடியூபர் ஷவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நாளை மாலை 5 மணி வரை ஷவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்டு 10 நாட்களான நிலையில் தென்மண்டல IG கண்ணன் தலைமையில் தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. நெல்லை சரகு DIG, காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 4வது கட்ட மக்களவைத் தேர்தலின் 3 மணி நேர நிலவரப்படி 52.60% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதேபோல் ஆந்திரா சட்டசபை தேர்தலில் 3 மணி நேர நிலவரப்படி 55.49% வாக்குகள் பதிவாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் இன்று ஐதர்கரில் பாஜக வேட்பாளர் ராஜ்ராணி ராவத்தை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பேரணியின் போது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார், பகவான் ராமர் கூட தனது தீவிர பக்தர் மோடி வெற்றி பெறவே விரும்புகிறார் என்று கூறினார். CBSE நடத்திய 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி இன்று தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் 12வது வகுப்பில் நாடு முழுவதும் தேர்வு எழுதிய மாணவர்களில் 87.99% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியா மேற்கு ஜாவா மாகாணத்தைச் சேர்ந்த பாண்டுங் பகுதியில் நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழா முடிந்ததும் ஒரு பஸ்ஸில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஜாகர்தா பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியதில் 11 பேர் பலியாகினர். இந்திய அணியின் புதிய ஜெர்சி அறிமுக விழா சமீபத்தில் நடைபெற்றுள்ளது. BCCI தலைவர் ஜெய்ஷா, இந்திய T20 அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் இந்திய அணியின் ஸ்பான்சர் நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இது தொடர்பான வீடியோவை BCCI தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது.